போகிறது இந்த மிரர் தான். இது மாதிரி மிரரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து உடஞ்சி போயிருக்கலாம் சில டைம், அப்புறம் நம்ம இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஐடியா, இந்த மிரரில் கிளாஸ் உடஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இதை ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடியா. இதுக்கு பின்னாடி வந்து இது மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டிங் கொடுத்துருப்பாங்க, அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா, நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா, இது வந்து ஒரு எம்டியான பெயிண்ட் கிட் இருக்கிற பாக்ஸ். இந்த பாக்ஸை வந்து இயரிங் ஆர்கனைஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு காமிக்கிறேன், பாக்ஸோட டாப், இந்த பாக்ஸோட பாட்டமில், பாட்டமில் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு என்னோடய இயரிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீடில் வச்சு தான் இந்த ஹோல்ஸ்லாம் போட்டேன். நீங்கள் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம், உங்களுக்கு டஸ்ட் எதுவுமே படாது, எப்போவுமே நியூ லுக்காக இருக்கும். இது மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் என்னோடய நெக்ஸ்ட் ஐடியா, இது மாதிரி எம்டியான தீந்து போன பென்னோட கேப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் கிளிப்ஸ்லாம் சில டைம் வந்து பத்தாமல் போயிடும், அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு இதை நம்ம துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு காமிக்கிறேன், இப்போது இது மாதிரி துணி இருக்கும் போது இந்த பென்னோட கேப்பை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும், கீழே விழாது. எல்லா பென் காப்பியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிரிப்பாக இருக்கும், துணி காற்றுல கீழே விழாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகாத விசிட்டிங் கார்ட்ஸை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 கார்ட் ஒன்று மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. தென் இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து இப்படி மூணாக வெர்டிக்கல் சைடாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இங்கே ஒரு 15 கார்ட், இங்கே ஒரு 15 கார்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கணும். தென் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இது நல்லா காய வச்சக்கப்புறம் நம்ம மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் உங்கள் மொபைல் இப்படி பிளேஸ் பண்ணி மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.